இன்றைய முக்கிய செய்திகள். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. தமிழ்நாட்டில் பரிசோதனைகளை தீவிரப்படுத்த முடிவு. பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை எதிரொலி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பன்மடங்கு அதிகரிப்பு. ஆளுநரை கண்டித்து 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவிப்பு. ஸ்டெர்லைட் பற்றிய ஆளுநரின் பேச்சு வேதனை அளிக்கிறது. உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கு அழகல்ல என அதிமுக கண்டனம். வணக்கம். வணக்கம். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பரிசோதனைகளை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஓமைக்ரான் வகை கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 6050 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையாகும். டெல்லி, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 28,303 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 14 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா காணொலி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா தொற்றை எதிர்கொள்ள மாநில அரசுகள் விழிப்புடன் இருக்கவும் மருத்துவ கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கொரோனா தடுப்பு சிகிச்சை ஒத்திகை நடத்துமாறும் மாநில அரசுகளை திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மா சுப்பிரமணியன், வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடம் பரிசோதனை செய்யப்பட்டதில் பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், எனவே விமான நிலையங்களில் RT-PCR பரிசோதனையை அதிகரிக்க மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுடைய அந்த 2% பாதிப்புகளிலேயே 10-20 பேர் என்கின்ற அளவில் இருப்பதால் இன்னமும் கூடுதல் சதவிகிதம் RT-PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தலாமா என்கின்ற அந்த செய்தியையும் ஒன்றிய அரசிடம் கேட்டிருக்கிறோம். இந்த 4000 பரிசோதனைகள் என்பது விரைவில் ஒரு 11,000 பரிசோதனைகள் வரை உயர்த்தலாம். சளி காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், இணை நோய்கள் உள்ளவர்கள் வெளியே செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் படுக்கைகள், ஆக்சிஜன், மருந்துகள் என அனைத்தும் 100% தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் கரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இன்று முதல் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வல்லவன் கூறினார். பள்ளி கல்லூரிகளில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இந்தியாவில் கரோனா 4வது அலை வர வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ள நிபுணர்கள், தற்போதைய பாதிப்பு அடுத்த 20 நாட்களில் உச்சமடைந்து பின்னர் குறைய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் திரு மோடி நாளை தமிழ்நாடு வருகை தரும் நிலையில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் சென்னை கோவை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க விழா உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக ஆந்திராவிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி நாளை சென்னை வருகிறார். சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு அன்றிரவு மைசூரில் தங்கும் அவர், புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவுற்றதை கொண்டாடும் விதமாக கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தை நாளை மறுநாள் காலை பார்வையிடுகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்லும் பிரதமர் திரு மோடி அங்கு பழங்குடியின யானை பாகன்களை சந்திக்கிறார். தொடர்ந்து மனிதர்களை வேட்டையாடிய T23 புலியை உயிருடன் பிடிக்க உதவிய வேட்டை தடுப்பு காவலர்களையும் சந்தித்து உரையாடும் அவர், இந்தியாவில் உள்ள 53 புலிகள் காப்பகங்களில் சிறப்பாக செயல்பட்ட 12 புலிகள் காப்பக கள இயக்குநர்கள், முன்கள பணியாளர்களை கௌரவிக்கிறார். பின்னர் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் ஆவணப்படத்தில் வாழ்ந்திருந்த பொம்மன் பெள்ளி தம்பதியை சந்திக்கும் அவர், ரகு பொம்மி யானை குட்டிகளையும் திரு மோடி பார்வையிடுகிறார். இதனால் பொம்மன் பெள்ளி தம்பதிக்கு 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையையொட்டி முதுமலையில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன. பிரதமரின் சென்னை வருகையையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 22,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிற்பகல் 3 மணியிலிருந்து 8 மணி வரை நகரின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்பதால் வாகன ஓட்டிகள் அதற்கேற்ப திட்டமிட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னை வரும் பிரதமருக்கு காங்கிரஸ் சார்பாக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார்.
பாஜகவை மகிழ்விக்க தினமும் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு வரும் ஆளுநரை கண்டித்து வரும் 12ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. இந்திய குடிமை பணி தேர்வு எழுதும் மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு ரவி, சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைப்பதாக சொல்வது நிராகரிக்கப்பட்டதை கண்ணியமாக சொல்வதாகவே அர்த்தம் என்று கூறியிருந்தார். மேலும் வெளிநாட்டு நிதி மூலம் மக்களை தூண்டி கூடங்குளம் அணுமின் நிலையம், ஸ்டெர்லைட் ஆலை ஆகியவை மூடப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறியதால் சர்ச்சை வெடித்தது. ஆளுநரின் பேச்சு அரசியல் சட்ட வரைமுறைகளை மீறிய செயல் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் திரு டி ஆர் பாலு, திரு கி வீரமணி, திரு கே எஸ் அழகிரி, திரு வைகோ, திரு கே பாலகிருஷ்ணன், திரு முத்தரசன், திரு காதர் மொய்தீன், திரு திருமாவளவன், திரு ஜவாஹிருல்லா, திரு ஈஸ்வரன் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக RSS பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொள்ள துடிக்கும் ஆளுநர் திரு ரவி கற்பனை உலகத்தை கட்டமைத்து காற்றில் கம்பு சுற்றி கொண்டிருப்பதாக சாடியுள்ளனர். அவரது அபத்தமான கருத்துக்களால் தமிழ்நாட்டில் தேவையற்ற பதற்றமும் சர்ச்சைகளும் எழுந்துள்ளதாக கூறியுள்ள அவர்கள், சட்டமன்றம் மற்றும் மாநில அமைச்சரவையின் விருப்ப அதிகார எல்லைக்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியவரே ஆளுநர் என அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் 42 உயிர்களை பலிவாங்கிய ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உட்பட 14 மசோதாக்களுக்கு அனுமதி தராத ஆளுநர் அதற்கான காரணத்தை கூறாமல் மசோதாக்களை கிடப்பில் போட்டால் அவை நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம் என்று பேசுவது அவரது பொறுப்பற்ற தன்மையையே காட்டுவதாக சாடியுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற கூடங்குளம், ஸ்டெர்லைட் போராட்டங்களை அவதூறாக பேசும் ஆளுநர், தூத்துக்குடியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 13 பேரும் அந்நிய சதிகாரர்கள் என்று கூறுகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள தலைவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டாலும், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் தனக்கு கவலை இல்லை என்று கூறும் ஆளுநர் தங்களுக்கு தேவையில்லை என்று தெரிவித்துள்ளனர். எனவே பாஜகவை மகிழ்விக்க தினமும் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிக்கும் ஆளுநர் திரு ரவியை கண்டித்து வரும் 12ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன் மாலை 4 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அறிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டம் பற்றி ஆளுநர் திரு ரவி பேசியது வேதனை அளிப்பதாக எடப்பாடி அணியைச் சேர்ந்த அதிமுக மூத்த தலைவர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு முனுசாமி, மக்கள் உணர்வின் அடிப்படையில்தான் கடந்த ஆட்சியில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதாக கூறினார். உயர்ந்த பதவியில் இருப்பவர் பொதுவெளியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுவது அவருக்கு அழகு இல்லை என்று கூறிய அவர், மக்கள் கோரிக்கையை ஏற்றே ஆட்சியாளர்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பின் வெளிநாட்டு பணம் இருந்திருந்தால் அது இந்தியாவுக்குள் வருவதற்கு பிரதமர் திரு மோடி அனுமதித்திருக்க மாட்டார் என்ற திரு முனுசாமி, தமிழ்நாட்டு அதிகாரிகளும் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்றார். தவறு செய்கின்றவர்கள், நாட்டிலே கலகம் அழைக்கின்றவர்கள் உள்ளே வருவதற்கு நிச்சயமாக நம்முடைய நாட்டுடைய பிரதமர் அனுமதிக்க மாட்டார். தமிழகத்தில் இருக்கின்ற அரசு நிர்வாக அரசு இயந்திரங்கள், அரசு அதிகாரிகள், திறமை மிக்கவர்கள், அவர்களும் அதற்கு கட்டுப்படுத்தி நடத்துவதற்கு அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். சட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்தாலே அது நிராகரிக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம் என்று ஆளுநர் கூறியது பற்றிய கேள்விக்கு, அது அவரது கருத்து என்றும் அதை பற்றி தாம் விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது என்றும் திரு முனுசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரதிநிதிகளால் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை பற்றி ஆளுநர் இவ்வாறு பேசுவது சரியா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, இந்த விஷயத்தில் பிரச்சனையின் உயிர்ப்பு தன்மையை உணர்ந்து ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். நாளை சென்னை வரும் பிரதமர் திரு மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சந்தித்து பேச இருப்பதாக கூறிய திரு முனுசாமி, கொள்கைகள் வேறாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாதம் 24ஆம் தேதி திருச்சியில் மாநாடு நடத்த உள்ளதாகவும், MGR ஜெயலலிதா பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் முப்பெரும் விழாவாக நடத்தப்படும் என்றும் கூறினார். இந்த மாநாட்டை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறிய திரு பன்னீர்செல்வம், கர்நாடக தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். திருச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. MGR போல கண்ணாடியும் குல்லாவும் அணிந்து எடப்பாடி திரு பழனிசாமி எடுத்துக்கொண்ட புகைப்படத்தால் தொண்டர்கள் மன வருத்தத்தில் இருப்பதாக திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நாளை தமிழகம் வரும் பிரதமரை சந்திக்க இதுவரை நேரம் கிடைக்கவில்லை என்ற அவர், வாய்ப்பு கிடைத்தால் சந்திக்க உள்ளதாக கூறினார். பயனாளிகளுக்கு 1 ரூபாய் செலவின்றி வீட்டு வசதி வாரியத்தின் பழைய குடியிருப்புகள் அனைத்தும் புதிதாக கட்டி கொடுக்கப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார்.
சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பகுதியில் வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் சிதிலமடைந்த வீடுகளை வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் திரு பூச்சி முருகனுடன் சென்று இன்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு முத்துசாமி, சேதமடைந்துள்ள வீடுகளை புதிய வீடுகளாய் சீரமைத்திட குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். குடியிருப்போருக்கு ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டுமென முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், ஆனால் வீடுகளை புதிதாக கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்க முடியாத சூழல் இருப்பதால் புதிய அணுகுமுறையாக மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் தனியார் பங்களிப்புடன் புதிய வீடுகளை கட்டித்தர அரசு உதவி செய்யும் என்றார். மொத்த கட்டுமான செலவும் அவர்களே ஏற்றுக்கொண்டு இங்கே குடியிருக்கிற 428 வீடுகளும் இங்கேருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு மறுபடியும் இங்கே வருகிற பொழுது அவர்கள் தங்களுடைய பணம் எதையும் போடாமல் வந்து அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வழிமுறை. விரைவில் தமிழ்நாடு முழுவதும் பழைய சேதமடைந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் இந்த சட்டத்தின்படி பயனாளருக்கு ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் தனியார் பங்களிப்போடு முறைப்படி புதிதாக கட்டித்தரப்படும் என திரு முத்துசாமி உறுதியளித்தார். தற்போது தனியார் பங்களிப்பு முறையில் வீட்டு வசதி வாரிய சேதமடைந்த குடியிருப்புகள் கோவை, சென்னை உள்பட 3 இடங்களில் கட்டப்பட்டு வருவதாக கூறிய அவர், புதிதாக கட்டப்படும் வீடுகள் 80 முதல் 100 ஆண்டுகளுக்கு தாங்கும் வகையில் தரமான வசதிகளுடன் இருக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றார். இனி வருவது செய்தி துளிகள். பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை வரும் 15 தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தேர்வுக்குழு தேர்வு செய்யும் நபர்களுக்கு அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தில் பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். கேரளாவில் ஓடும் ரயிலில் தீ வைத்த நபர் ஸ்லீப்பர் செல்லாக இருக்க வாய்ப்பிருப்பதாக மகாராஷ்டிரா மாநில தீவிரவாத போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக டெல்லியைச் சேர்ந்த ஷாருக் சைஃபி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கேரள போலீசாரிடம் இந்த தகவலை பகிர்ந்துள்ள மகாராஷ்டிரா போலீசார் அவரிடம் விசாரணையை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஜெயலலிதாவின் சொத்துக்களை ஏலமிட கர்நாடக அரசு வழக்கறிஞரை நியமித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலமிட நடவடிக்கை எடுக்குமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞரான கிரண் எஸ் ஜாவளி ஜெயலலிதா சொத்துக்களை ஏலமிடும் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில பாடத்திட்டத்தில் 1 முதல் 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வரும் 10 தேதியிலிருந்து 28 தேதிக்குள் ஆண்டு தேர்வுகளை நடத்தி முடிக்க பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில தொடக்க கல்வி இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து பள்ளிகளிலும் நடப்பு கல்வி ஆண்டின் கடைசி வேலை நாளை ஏப்ரல் 28 தேதி என வரையறுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. அண்மையில் வெளியான தேர்வு முடிவுகளில் ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்களும் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றதாக சர்ச்சை வெடித்தது. இது தொடர்பாக அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இத்தகைய நிகழ்வுகள் கடந்த ஆண்டுகளிலும் நடைபெற்றதாக தெரிவித்துள்ள அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த முகாந்திரமும் இல்லாமல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. சென்னை கடற்கரையில் பேனா நினைவு சின்னம் அமைக்க ஒப்புதல் வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக பொதுப்பணித்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. கலைஞருக்கு மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிட வளாகத்தில் அரசு சார்பில் நினைவிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடுக்கடலிலும் 81 கோடி ரூபாய் செலவில் 134 அடி உயரத்துக்கு பிரம்மாண்ட பேனா நினைவு சின்னம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கண்ணாடி பாலம் வழியாக மக்கள் கடல் மேல் நடந்து சென்று பார்வையிடும் வகையில் அமைக்கப்பட உள்ள இதற்கு ஒப்புதல் வழங்குமாறு பொதுப்பணித்துறை அமைச்சகம் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 105 சிக்னல்களில் மியூசிக் சிக்னல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு குறித்த 40 விழிப்புணர்வு செய்திகள், 300க்கும் மேற்பட்ட பாடல்கள், 12 மணி நேரம் தடையில்லாது ஒலிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிக்னல்களில் காத்திருக்கும் போது பயணிகள் பொறுமையுடன் தங்களுக்கு பிடித்த இசை மற்றும் விழிப்புணர்வு செய்திகளை கேட்டு பாதுகாப்பான சாலை பயனாளராக மாற வேண்டும் என்பதே மியூசிக் சிக்னல் திட்டத்தின் நோக்கம் என திட்டத்தை தொடங்கி வைத்த மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் டோக்கன்கள் இல்லாமல் நேரடியாக இலவச தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புனித வெள்ளி, சனி, ஈஸ்டர், ஞாயிறு என தொடர் விடுமுறை காரணமாக அங்கு பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேவஸ்தான நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலர் திருமதி அமுதா உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையை ஏற்று அவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அரசு 1 மாதத்திற்குள் அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது.
புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு தமிழக தேவாலயங்களில் சிலுவை பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிறிஸ்துவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகை கடந்த பிப்ரவரி மாதம் சாம்பல் புதனுடன் தொடங்கியது. 7 வாரங்கள் அவர்கள் தவக்காலத்தை கடைபிடித்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி தினமான இன்று வேளாங்கண்ணி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிலுவையில் இயேசு அறையப்பட்ட போது அவர் பேசிய 7 வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் தியானம் செய்தனர். இயேசுபிரான் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவைப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மேலும் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் இந்த நாட்களில் வெப்ப அலை கடுமையாக இருக்கும் என கூறியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை, கருங்கல் பாறை, தொண்டக்கத்தி, காடுவெட்டி, கள்ளிவாசல், செலும்பாறு, முருகமலை உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள மா, கரும்பு, வாழைகளை காட்டு மாடுகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இதனை தடுக்க வனத்துறையினர் அகழிகளை சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 45,120 ரூபாயாகவும், 1 கிராம் 5,640 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பரிசோதனைகளை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை தமிழ்நாடு வரும் நிலையில் சென்னையில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாஜகவை மகிழ்விக்க தினமும் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு வரும் ஆளுநரை கண்டித்து 12ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.